வரலாற்று சிறப்புமிக்க லட்சக்கணக்கான எம்ஜிஆரின் தொண்டர்களின் எண்ணத்தை ஈடு செய்யும் வகையில் அன்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற மாபெரும் அமர காவியத்தை படைக்கவிருக்கின்ற படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை புரிந்து வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் எங்களின் பாசமிகு சகோதரர் மிகவும் நற்பண்புகளை மட்டுமே அடையாளமாக கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வாழ்ந்த தலைவர்களில் எஞ்சி இருக்கிற மிஞ்சி இருக்கின்ற மிகச்சிறந்த ஆரோக்கியமுள்ள மனிதனாக இருக்கின்ற எங்களின் அன்பிற்கும் மிகுந்த போற்றுதலுக்கும் உரிய தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை தனித்தன்மையுடன் மருத்துவத்துறையில் ஏழைகளுக்காக பல உதவிகளை இன்றளவும் புரிந்து வருகின்ற எங்களின் அன்பிற்குரிய டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு அமெரிக்காவில் அன்றைக்கு மிகப்பெரிய உதவி செய்து முதல்வராக சென்றவர் முதல்வராக திரும்பி வர வேண்டும் என்ற கோஷத்தை உறுதிப்படுத்தியதற்கு உறுதுணையாக உழைத்தவர்களில் நம்மளுடைய பேரன்பிற்குரிய டாக்டர் பழனி பெரியசாமி அவர்கள் அதிலே முதன்மையானவர். நாங்கள் எல்லாம் தொடக்கத்தில் டாக்டர் பழனி பெரியசாமி பழனி பெரியசாமி என்று சொன்னபொழுது இவரை மருத்துவர் என்று எண்ணி இருந்தோம். அதற்கு பிறகுதான் தெரிந்தது அவர் படித்து பெற்ற பட்டம் என்று. இன்றைக்கு தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனங்கள் தரமிக்க நட்சத்திர உணவகம் என்று பன்முகத்தன்மையுடன் இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிகழ்ச்சி என்று சொன்னவுடன் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுகின்றவர். இன்றைக்கு கூட அவர் அவசரமாக இந்த நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூரிலிருந்து நேரடியாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் அவர்களை பாராட்டுகிறேன். பூவை செங்குட்டுவன் எனக்கு பிடித்த பாடலாசிரியர். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த ராதையின் நெஞ்சமே என்ற பாடல் இருக்கிறது அல்லவா, அது நான் என் மனைவிக்காக விரும்பி பார்த்த பாடல். ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே ராதையின் நெஞ்சமே. அற்புதமான பாடல். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் தமிழகம் எங்கும் எல்லா கிராமங்களிலும் அந்த பாடல் பாடாத கிராமமே இருக்க முடியாது. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திரைப்படம் எந்த அளவிற்கு மிகப்பெரிய பெருமையும் புகழையும் பெற்றதோ அதற்கு இணையாக பெற்ற ஒரு பாடல் என்றால் அந்த திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தால் பாடல். அவர் எழுதிய அத்தனை பாடல்களும் முத்து முத்தான அற்புதமான
இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய எவர்கிரீன் திரைப்பட பாடல். அதை போல் நம்முடைய அருமை சகோதரி லதா அம்மையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச்சிறந்த வகையில் தன்னுடைய கலைப்பணியை ஆற்றி இன்று வரையில் புரட்சி தலைவர் அவர்களின் பெயரை புகழை பாதுகாக்கின்ற பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் எம்ஜிஆர் நிகழ்வு என்று சொன்னால் அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கு நடந்தாலும் அங்கே தான் பங்கேற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை பரப்புவதற்காக பெருமை சேர்ப்பதற்காக இன்னும் பணியாற்றி வருகிறார். பொது வாழ்க்கையில் அவர் பெற வேண்டிய இடத்தை இன்னும் பெறவில்லை என்றாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. நான் அதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். 72 தர்ம யுத்தம் தொடங்கிய பொழுது மக்கள் குரல் இந்த பத்திரிகை தான் புரட்சி தலைவருக்கு மிகப்பெரிய கேடயமாக விளங்கிய பத்திரிகை. அன்றைக்கு அலைஓசை, மக்கள் குரல் இரண்டு பத்திரிகைகளும் கிடைக்காது. நீங்க நம்ப மாட்டீங்க, திரைப்பட டிக்கெட்டு தான் பிளாக்ல வாங்குவாங்க, ஆனா செய்தித்தாளை பிளாக்ல வாங்கின வரலாறு அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு. ஆமா, இல்ல இல்ல, அது அது அதிக விலைக்கு விற்பாங்க வாங்கி. அப்படி இதையெல்லாம் பாலகிருஷ்ணன் பதிவு செய்யணும். அந்த தொடக்க நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யணும், வரலாற்று பதிவு. அப்படி ஒரு மிகச்சிறந்த புரட்சியை அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுத்து நாடும் நடப்பும் என்ற தலைப்பில் ஒரு வரலாற்று காவியத்தை அப்படியே சினிமாவை போல சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த கட்டுரை படிச்சிங்கன்னா, எவ்வளோ பேர் படிச்சிங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனால் டிஆர்ஆர் கட்டுரை நாடும் நடப்பும் என்ற கட்டுரை தமிழக அரசியல் ஒரு புரட்சியை உருவாக்கியது. அத்தகைய இரட்டையர்கள் சண்முகவேல் டிஆர்ஆர் இவங்க ரெண்டு பேரும் தான் தலைவரை பார்க்க வருவாங்க. இரட்டையர்கள் முதல்ல அவங்க தலைவரை பார்க்குவாங்க, எப்பொழுதும் தனியாகவே வரமாட்டாங்க, ரெண்டு பேர் இரட்டையர்கள் தான் வருவார்கள். அவர் சண்முகவேல் சார் வந்து எனக்கு ரொம்ப என்னை பிடிக்கும், அவருக்கு டிஆர்ஆருக்கும் பிடிக்கும், கூடுதலாக சண்முகவேலுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எப்பொழுதும் எங்கிட்ட பாசமாக இருப்பார். அத்தகைய நம்முடைய முத்துக்குமார் அவர்களே, துரைகர்ணா பத்திரிகையாளர், தொலைக்காட்சி பெட்டிகளில் விவாதம் என்று சொன்னால் தொலைக்காட்சி மேடைகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெருமையை புகழை அவரை பற்றிய புள்ளி விவரங்களை சரியாக கொடுத்து எதிரே விவாதம் பண்ணுகின்றவரை திணறடிக்கின்ற ஆற்றல் பெற்றவர். அமைதியாகத்தான் பேசுவார், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக பேசி அனைவரின் உள்ளங்களை கவர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் துரை கருணா அவர்களே. ஆதவன், ஆதவன், அதாவது ஒரு திரைப்பாடலை பற்றி இவருடைய முன்னுரையை மட்டுமே கேட்டால் போதும் எந்த பாடலை விரும்பி கேட்கலாம் என்று அப்படி தோணாது. இவர் சொல்லுகின்ற முன்னுரையால் எல்லா பாடல்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை, ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடியவர் துரை கர்ணா. சமரசம் மரிய, அதாவது அஞ்சா நெஞ்சன் என்று அன்றைக்கெல்லாம் மதுசூதனை அழைப்பதற்கு முன்பாக மாவீரன் ஜேபிஆர் என்று அழைக்கப்பட்டார்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தமிழக அரசியல் வரலாற்றில் யாருக்குமே கிடைத்திராத ஒரு அரிய வாய்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சிறப்பு பிரதிநிதி என்று ஜேபிஆருக்கு மட்டுமே அந்த பட்டத்தை வழங்கினார். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தமிழ்நாடு சென்னை பெருநகர குடிநீர் வழங்குதுறையின் தலைவராக புரட்சி தலைவருக்கு மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் மாவட்ட செயலாளர், நான் தொகுதி அமைப்பாளர், நாங்களெல்லாம் இணைந்து பணியாற்றிய அந்த காலம் அண்ணா திமுகவினுடைய வரலாற்றில் பல பதிவுகளை மிக அழகாக சித்தரிக்க வேண்டிய அந்த வரலாற்றை உருவாக்கிய ஜேபிஆர் அண்ணன் அவர்களின் திருமகள், என்னுடைய அன்பு மகள் மரிய ஜீனா ஜான்சன் அவர்களே, டாக்டர் சமரசம் தலைவர் அவர்களால் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக அவரை உருவாக்கி பன்முகத்தன்மை கொண்ட தொலைக்காட்சி விவாதங்களிலும் சரி, மேடை பேச்சுகளிலும் சரி, சித்த மருத்துவத்திலும் சரி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா என்று 2 பேருடைய புகழை மிகச்சிறப்பாக பரப்பி வருகின்ற டாக்டர் கோ சமரசன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த திரைப்படத்தில் தன்னை கதாநாயகனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூறத்தக்க வகையில் அந்த தோற்ற பொழிவுடன் இங்கே கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய சதீஷ் அவர்களே, நம்முடைய இந்த திரைப்படத்தில் நடிக்க இருக்கின்ற அன்பிற்குரிய பாலாசிங் அவர்களே, அவருடைய குரல் வளம், அவருடைய உச்சரிப்பு, எனக்கு பிடித்த நடிகர்கள் உச்சரித்தால் அதிலே நான் அந்த உச்சரிப்புக்காக நான் சில நடிகர்களை விரும்பினேன் என்றால் அதிலே இவரும் ஒருவர். மிக மிக நேர்த்தியான ஒரு அற்புதமான, தமிழை மிக அற்புதமாக கையாளுகின்ற நடிகர்களில் இவரும் ஒருவர். ஆனால் அவருக்கேன உரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதுதான் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கின்ற புரட்சி தலைவர் அவருக்கு ஆடை மிக நேர்த்தியாக தைத்து கொடுத்த அருமையண்ணன் முத்து அவர்களே, அன்பிற்குரிய அருமை சகோதரர் வீரராகவன் அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி மிக மிக அற்புதமாக பல நூல்களை எழுதியிருக்கிற மனவை பொன் மாணிக்கம் அவர்களே, ஜூனியர் எம்ஜிஆராக நடிக்கின்ற அருமை பாலகன் அத்வை, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மகாத்மா காந்தி அவர்களுடைய திரைப்படம் வந்தது, பெருந்தலைவர் காமராஜர் திரைப்படம் வந்தது,
பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரில் திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று பல நண்பர்கள் எல்லோரும் பேசினார்கள். ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை. நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பார்த்தால், அன்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் வேணுகோபால் அவர்களை வைத்து அவர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய நல்லாசியுடன் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த படத்தை தயாரிக்கிறார் என்று அந்த செய்தியை பார்த்த பொழுது நான் மகிழ்ந்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வியல் பண்புகள் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் எந்த மதத்தை பின்பற்றுகிறானோ அந்த மதத்திலிருந்து பல பண்புகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்தில் நீங்கள் காணலாம். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கடவுளாகலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக எத்தகைய பண்புகளை பின்பற்றினால் மனிதன் கடவுளாகலாம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களேயானால், அத்தனை கேள்விக்கும் பதில் அவருடைய பண்புகள் தான். அவருடைய உச்சம் மனிதநேயம். அவருடைய பண்புகளிலேயே உச்சம் மனிதநேயம். மனிதநேயம் அப்படின்னா, நீங்க இந்த திரைப்படத்தில் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம். மனிதநேயத்திற்கு சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இனத்தை கடந்து தன்னுடைய சக மனிதனை உறவாக நினைக்கின்ற ஒரு பண்புதான் மனிதநேயம். அவர் சாதிகளை கடந்தார், மதங்களை கடந்தார், இனத்தை கடந்தார், மனிதனை மட்டும் நேசித்தார், மனித தன்மையை வளர்த்தார், மனித பண்புகளை விதைத்தார். முகம் தெரியாத மனிதர்களுக்கு, சாதிகளை கடந்து மதங்களை கடந்து முகம் தெரியாத மனிதனை தன்னுடைய உறவாக நினைத்த ஒரு ஒப்பற்ற தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் வறுமையிலேயும் அவரிடத்தில் அந்த பண்பு இருந்தது. அதைத்தான் நம்மளுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக அழகாக அதில் படம் பிடித்தார். என்னுடைய நெஞ்சத்தை தொட்ட காட்சி அது. இந்த ட்ரெய்லரில் என்னுடைய நெஞ்சத்தை தொட்ட காட்சி, ஏழ்மையான நிலையில் இருக்கின்ற பொழுது, ஒருவேளை உணவுக்காக நடித்துக் கொண்டிருக்கிற பொழுது, பக்கத்திலே இருப்பவருக்கு உனக்கு சாப்பாடு இல்லை நீ வெளியே போ என்று சொன்ன பொழுது, அதை மறித்து என்னுடைய உணவிலே நான் தருகிறேன் என்று சொன்னார் அல்லவா. இது ஒரு அவதாரம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆர் ஒரு அவதாரம். நீங்கள் ஆண்டவன் அவதாரம் எடுத்தார் என்று நீங்கள் நம்பினால் எம்ஜிஆர் ஒரு அவதாரம். அதிலே நீங்கள் எந்த மாற்று கருத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதாரம். ஆகவேதான் இன்றைக்கு இந்த திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய இந்த வாழ்க்கை வரலாற்று, இந்த வரலாறு ஒரு காவியமாக அமைய வேண்டும். எத்தனை பண்புகள், எத்தனை செய்திகள். அவரிடம் உதவி பெற்றவர்களுடைய பட்டியல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி. அன்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, இதுவரையில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு ஆயிரத்துக்கணக்கான நூல்கள் வந்தது என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான். நீங்கள் அந்த நூல்களை எல்லாம் பார்த்து அதிலே முக்கியமான குறிப்புகளை உங்களுடைய உதவியாளர்களை எல்லாம் அனுப்பி அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து அதிலே குறிப்பிடத்தக்க, அதாவது எவரிடத்திலும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதமான நிகழ்வுகளை ஆண்டவன் திருவிளையாடல் என்று சொல்லுவார்கள். அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவிளையாடல்கள் அப்படி இருக்கும். நெஞ்சு அப்படியே உருகும். அவருடைய ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கேள்விப்பட்டால், அதை படித்தால், மற்றவர்கள் சொன்னால்,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதார புருஷர் என்பதை அனைவரும் இன்று வரையிலும் கிராமப்புற மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த படித்தவர்கள் பற்றி அவரெல்லாம் இன்னும் அவரை இன்னும் சினிமா நடிகர் என்று நினைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 1972 சைதாப்பேட்டையில் ஒரு கைத்தறி நெசவாளர்கள் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை உற்பத்தியாளர்கள் சங்கம் அலட்சியப்படுத்துகிறது. போராடுகின்றவர்கள் 4-5 ஆகிவிட்டது, ஆகவே உணவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வருகிறது. அப்பொழுது யாரிடத்தில் கேட்கலாம் என்று சர்வகட்சி போராட்ட குழு கேட்கின்ற பொழுது புரட்சி தலைவரிடம் சொன்னால் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது என்னிடத்திலே சொன்னார்கள். நான் போய் அதிகாலை 6 தோட்டத்திலே போய் தலைவரிடத்தில் சொல்லுகிறேன். உடனே எவ்வளவு பேர் என்று கேட்டார்கள். ஒரு 10,000 பேர்கள் என்று சொன்னேன். எல்டாம்ஸ் ஹோட்டலில் போய் எடுத்துக்கொள் என்றார்கள். 12 நான் அங்கு போகிறேன். அந்த எல்டாம்ஸ் சாலையில் உள்ள அந்த எல்டாம்ஸ் ஹோட்டலில் 20,000 சாப்பாடுகள் லாரியில் ஏற்றப்படுகிறது. நான் 10,000 தானே சொன்னேன் என்றேன். இல்லை, தலைவர் சொல்லியிருக்காரு 20,000 என்று. அந்த உணவை கொண்டு வந்து எல்லோருக்கும் வழங்கிவிட்டு மாலையில் அவரை போய் நான் சந்தித்தேன். நான் எனக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். இப்போ தலைவர் இடத்துல நான் 10,000 தான் கேட்டேன், ஆனால் 20,000 சாப்பாடு அனுப்பிச்சாங்க அப்படின்னு. ஏண்டா, என்னை உரிமையோடு எப்பொழுதும் அன்போடு என்னை டேன்னு தான் பேசுவார். ஏண்டா, 10,000 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த குணம். நீங்கள் இப்படி ஒரு தலைவனை எங்காவது பார்த்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு கேட்டால் அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னடா பண்ணுவாங்கன்னு கேட்டாரே. இதை போன்ற ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எங்காவது பார்த்ததுண்டா? என்னுடைய அனுபவத்தில் இன்னொரு செய்தி, முதன் முதலாக 1973 பரமத்தி வேலூருக்கு பொதுக்கூட்டத்திற்கு போகிறோம். அந்த ஊர்ல தான் அன்றைய முதலமைச்சர் போய் பேச முடியாமல் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் அடிச்சு உடைச்சு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஊர்ல தலைவர் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ தலைவர் போறதுக்காக இருக்கார். நான் காலையில தோட்டத்துக்கு போறேன். அப்போ என்னை பார்த்தோடனே, ஏய் பின்னாடி ஏறா கார்ல வாடா கூட்ட போலாம் சரின்ட்டு. ஒன்றும் இல்லை, அப்படியே பார்த்தாரு ஏத்தாரு கூட அப்படியே போன. விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் போய் வண்டி நிற்கிது. சபாபதி, அப்போ அவருடைய உதவியாளர் அண்ணன் சபாபதி இறந்துட்டார், விபத்தில் இறந்துட்டாரு. அவர் அனுப்புறாரு. அவர் என்னை வந்து காரில், நான் வந்து 2 காரில் இருக்கேன், என்னை கூப்பிடுறாரு. அண்ணன் தலைவர் கூப்பிடுறாரு. போனேன், சாப்பிட்டியாடான்னாரு. நான் அப்படியே இல்லை, நான் சாப்பிட்டியாடா, சாப்பிட்ருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஏன்னா நீ வந்த உடனே உன்னை நான் கூப்பிட்டேன். ஏன்னா இல்லை, நாங்கள் தலைவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வருவோம். எப்பவுமே தலைவர் வீட்டுக்கு போனால் சாப்பிடாமல் வரவே மாட்டோம். தலைவர் வீட்டுக்கு போனால் அங்கே எங்களுக்கு வந்து மணி இருக்காரு. அந்த மணி வந்து என்ன பண்ணுவார், உடனடியே எங்களை முதல்ல அண்ணே மாங்கண்ணே முதல்ல சாப்பிட்ருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சாப்பிட சொல்லி பாருங்க. அதில் எவ்வளோ இல்லை, அதாவது சாப்பிட்டியான்னு கேட்டார். கேட்டதுக்கு பிறகு இல்லைன்னு உடனேயே தின்பண்டங்கள், சீடை, முறுக்கு, இந்த ஓட்டடையா அதை ஒரு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த இது மூணையும் எனக்கு ஒரு பொட்டணமாக பேப்பரில் கொடுக்குறாரு. இதை நீ சாப்பிடு. அவங்க வண்டியில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதை பகிர்ந்து கொடு. நீங்கள் என்ன எங்க இதெல்லாம் இந்த தாய்மை உணர்வு, இந்த தாய்மை உணர்வு. அதாவது நான் பசியோடு அவங்களாம் சாப்பிட்டாங்க, ஆனாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று அது தனி போட்டணும், நீ இதை தனியாக சாப்பிடு. என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நிகழ்வாக இன்றைக்கும் நான் அதை நினைத்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் அண்டே,
நிறைய நிகழ்ச்சி இருக்காதுலாம் சொல்ல முடியாது, நான் சொன்னால் நேரம் இருக்காது. அவங்க வீட்டு கல்யாணம் உட்லண்ட்ஸில் நடக்கு. அப்போ நான் எம்எல்ஏ. அப்போ கட்சியில் ஒரு பெரும் பிரச்சனைகள். சிங்கப்பூர் போயிட்டேன், டூர் போயிட்டேன். போயிட்டு வந்ததுக்கு பிறகு டாக்டர் ஹண்டே வீட்டு கல்யாணம், அங்க உட்கார்ந்துருக்காரு. நான் அவர் வரும்போது நான் வந்து வணக்கம் பண்ணிட்டு நான் பின்னாடி இருக்கேன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு என்னை கூப்பிட சொல்கிறார். நான் போனேன், என் காதில் பேசுகிறார், ஆனால் எதையும் பேசலை, பேசுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, அதாவது அவர் பேசலைங்க, என்னை வர சொன்னார், பக்கத்தில் போனேன். அது டாக்டர் தான் அந்த ஃபோட்டோ எனக்கு கொடுத்தனுச்சார், எனக்கு அந்த தலைவர் எங்கிட்ட பேசுகிற அந்த ஃபோட்டோ தான் அவர் தான் எனக்கு கொடுத்தனுச்சார். அது அவர்கிட்ட தான் இருந்தது. இப்படி வச்சு ஒரு நிமிடம் நல்லா கவனிக்கணும் நீங்க, ஒரு நிமிடம். அங்க இருக்கிற அத்தனை அமைச்சர்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் எங்கிட்ட தலைவர் ஏதோ முக்கியமான செய்தி சொல்றாருங்கிறது நினைக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு கௌரவத்தை, ஒரு அங்கீகாரத்தை, என் மீது கோபப்பட்டுட்டார் அதை மறைக்கிறதுக்காக அப்படிலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்காக அப்படி இப்படி எண்ணற்ற பணிகளை எல்லா நிலைகளிலும் பார்த்தால் அவர் தமிழக அரசியல் வரலாற்றில் மக்களுக்கு செய்த பணிகள் திரையுலகில் திரையுலக வளர்ச்சிக்கு செய்த பணிகள் அது எல்லாவற்றையும் விட திரையுலகத்தின் வாயிலாக ஒரு மனிதன் நற்பண்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு புதிய தத்துவத்தை திரையுலக வரலாற்றில் உருவாக்கிய மாமேதையவர் எம்ஜிஆர். சொன்னால் சரியாக இருக்கும், எம்ஜிஆர் பேசினால் அது சரியாக இருக்கும், எம்ஜிஆர் எதை சொன்னாலும் அதை செய்வார், அவர் எதை செய்தாலும் அது மக்களுக்காக செய்வார் என்கின்ற எண்ணத்தை இன்றளவும் கிராமப்புற மக்கள் அந்த எண்ணத்தை அப்படியே எண்ணி எண்ணி அவரை நினைந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரைப்பட பாடல், ஒரு காட்சி அமைப்பு, திரைப்படம், கதையம்சம், இவைகளெல்லாம் நற்பண்புகளை கொண்ட கதாபாத்திரங்களாகவே 134 திரைப்படங்களும் வடிவமைக்கப்பட்டது என்பது ஆச்சரியமா இல்லையா? எண்ணி பாருங்கள். அப்படி என்றால் இது யாராலும் திட்டமிடவே முடியாது. அப்படி நடந்திருக்கிறது என்றால் அவர் ஒரு அவதார புருஷர். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், அவர் ஒரு அவதார புருஷர். அவருக்கு அமைந்தது எல்லாமே அமைந்தது. அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை. ஆனால் எந்த கதாபாத்திரமும் நடிப்பதாக யாருக்குமே தெரியாது, அது இயல்பாக இருக்கும், அதுதான் நடிப்பு, அதுதான் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் தன்னை மேடையிலே அல்லது காட்சிகளிலே அவர் மிகைப்படுத்தி நடிப்பதோ அதை அதாவது நடிப்பு என்று எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு இயல்பாக இருக்கும், ஒரு நளினம் காதல் காட்சிகளில் நடித்தால் அது ஒரு இயல்பாக நளினமாக இருக்கும். அவர் எப்படி சில பேர் அதை வந்து ஆபாசமாக சில பேர் செய்தால் இருக்கும், ஆனால் எம்ஜிஆர் செய்தால் அது நளினமாக இருக்கும், அதுதான் எம்ஜிஆர். ஆகவேதான் குண்டடிபட்டதற்கு பிறகும் குண்டடிபட்டு புரட்சி தலைவர் குண்டையே தன்னுடைய தொண்டையிலே தாங்கி அதற்கும் கூட அடைக்கலம் கொடுத்து அதிலே தன்னுடைய வள்ளல் தன்மையை பிரதிபலித்தவர்.
அந்த குண்டு விரும்பி அவரோடு இருக்கணும்னு விரும்பின போது கூட அது வெடிக்காம இது எந்த பாதுகா எந்த ஆபத்தையும் உருவாக்காமல் அந்த குண்டையும் தன்னுடைய தொண்டையிலே தேக்கி வைத்திருந்தவர். ஆகவே நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அதிசயம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அற்புதம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதாரம். இதைத்தான் இந்த திரைப்படத்தினுடைய மைய கருத்துவாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எம்ஜிஆரோடு எண்ணற்ற ஏராளமானோர் பயணம் செய்தார்கள். அந்த பயணம் செய்தவர்களிடத்திலெல்லாம் அனுபவங்களை உங்களுடைய உதவியாளர்களை விட்டு அல்லது நீங்களே கூட அந்த அனுபவங்களை நீங்கள் சேகரித்தால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மனிதனை ஒரு பகுதியிலே பாராட்டலாம், ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எல்லா நாடுகளிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கின்றவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எந்த நடிகனுக்கு கடல் கடந்து அமைப்பு இருக்கிறது, அவர் பெயரில் 30 ஆண்டு காலம் மறைந்து இன்றைக்கும் யாராவது உதவி செய்வார்களா அவர் பெயரில்? எந்த நடிகன், எந்த மனிதன் சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க. கடல் கடந்த நாடுகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரில் இன்றளவும் உதவிகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மாமனிதன் ஒரு அவதார புருஷர். நீங்கெல்லாம் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். 1000 எங்கள் தங்கம் திரைப்படத்தை அதை கூட நீங்கள் கரெக்டாக அது அந்த அந்த செய்தியை பாதுகாத்த நான் எடுத்துகிட்டே வந்தேன். அந்த செய்தியை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன், ஏன்னா இதை வந்து உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் கருணாநிதி அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அந்த முரசொலி மாறன் குடும்பத்தாருக்கும் எப்படிப்பட்ட உதவியை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, முரசொலி மாறன் பேசுறாரு. தேதி வந்து 17/1/1971. முரசொலி மாறன் பேசுறார். முரசொலி பத்திரிகை நஷ்டத்தில் நடைபெற்ற காரணத்தாலும் தொடர்ந்து எங்களது திரைப்படங்கள் வெற்றி பெறாத காரணத்தாலும் எங்களது குடும்பம் கடன்கார குடும்பமாக மாறிவிட்டது. இன்னைக்கு உலக கோடீஸ்வரர்கள் ஒருவர் அது வேறு. வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியவில்லை. வீட்டில் இருந்த நகைகளை எல்லாம் விற்று வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட ஏற்பட்டது. இந்த நிலையை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களிடம் சொன்னேன். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்த எங்கள் தங்கம் படத்தை பணம் வாங்காமல் நடித்து கொடுத்தனர். நடித்து கொடுத்தது மட்டுமின்றி இப்படத்தை வெற்றி படமாக ஆக்கி தந்தனர். இந்த படத்தின் மூலம் வந்த லாபத்தால் அடமானத்தில் இருந்த எங்கள் சொத்துக்களை மட்டுமின்றி எங்களது மானத்தையும் மீட்டு தந்தவர் புரட்சி தலைவர். எங்களது குடும்பம் என்றென்றும் நன்றி கடன் பட்டுள்ளது. அதாவது முதுகுல குத்துறது. அதான் அவ்விழாவில் பேசிய கருணாநிதி பேசியதாவது, மாறன் பேசும் பொழுது புரட்சி நடிகர் மற்றும் கலைச்செல்வி ஆகியோர் செய்த உதவியை இங்கு குறிப்பிட்டார். கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் கர்ணன் என்று சொல்வார்கள், ஆனால் எங்கள் திராவிட கர்ணன் புரட்சி நடிகர் நடிகருக்கோ கொடுத்து கொடுத்து மேனியே சிவந்து விட்டது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் உள்ள புரட்சி நடிகர் வாழ்கின்ற காரணத்தினால்தான் அவர் வாழும் மாவட்டத்திற்கு செங்கை மாவட்டம் என பெயர் வந்தது. நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப மாறனின் நன்றி உணர்ச்சியை நானும் வழிமொழிகிறேன். சொன்னது யாரு? எப்ப? 71. நீக்கினது எப்ப? அதுக்கு பிறகு அவர் சொன்னது என்னது? மலையாளி. த
அத்தனை சோதனைகளையும் புரட்சி தலைவர் சாதனைகளை செய்து சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அவருடைய நட்பண்புகளை சிதைக்கின்ற வகையில் செய்யப்பட்ட பிரச்சாரங்களை எல்லாம் முறியடித்து தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும் தர்மமே மீண்டும் வெல்லும் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக இன்றளவும் விளங்கிக் கொண்டிருப்பவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒன்றை நீங்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். 80ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 79ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்தார்கள். ஏன் கலைத்தார்கள்? நாடாளுமன்ற தேர்தலில் 79ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அரிஜனை பாபு ஜெகஜீவன்ராம் அவர்களை பிரதமராக வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் பிரச்சாரம் செய்தார். அன்றைய தேர்தலில் 2 பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். ஒன்று என்ன தெரியுமா? யார் இன்னைக்கெல்லாம் பேசுறாங்கல்ல, மது அரக்கனை, மது அரக்கனை ஒழிக்க வேண்டும், மது அரக்கனை வெளியேற்ற வேண்டும் அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த குடி இந்த சமூகமே குடித்து 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 பாழ்பட்டு போகிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இந்த அரசியல் கட்சிகள் தான் என் தலைவன் எம்ஜிஆர் இந்த நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு கொண்டு வந்தார் அற்புதமான திட்டம். ஒரு முறை மது அருந்தினால் 3 மாதம் சிறை தண்டனை. 2வது முறை அவன் மது அருந்தினால் அதை 6 மாதம் சிறை தண்டனை. 3வது முறை அவன் குடித்திருந்து கைது செய்யப்பட்டால் நாடு கடத்தல். எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான ஒரு திட்டம். எதற்காக? என்னுடைய மக்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது. தாய்மார்கள் தாலியை இழக்கிறார்கள், ஆகவே இந்த குடிப்பழக்கம் கூடாது என்பதற்காக என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆனால் சண்டாளர்கள் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரு சேர என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இருந்தால் அவர்கள் கூட இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள், அவர்களுக்கும் அது தெரியாது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அனைத்து அரசியல் கட்சிகளும் குடிப்பது என்ன பாபமா? குடிப்பது என்ன கொலை குற்றமா? அவன் உழைத்து சம்பாதித்த பணத்தில் உடம்பினுடைய அலுப்பு தீர அவன் மாலையிலே குடிக்கிறான். ஒரு தொழிலாளி அன்றைக்கு குடித்தால்தான் மறுநாள் அவன் வேலைக்கு போக முடியும். அதே போல் எம்ஜிஆர் அதற்கு தண்டனை நாடு கடத்தல் என்கிறாரே, இது சரியா? காம்ரேடுகள் கூட பேசினார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் பேசினார்கள். குடிப்பது தவறல்ல, மது விலக்குக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்க கூடாது. தண்டனை மட்டுமல்ல, இதுவே இந்த நடவடிக்கையே கூடாது என்று வாதித்தவர்கள்தான் இன்றைய அனைத்து அரசியல் கட்சிகளும். அடுத்தது கிரிமிலேயர். அதை கூட நான் தலைவரிடத்தில் கேட்டேன், ஏன்னா நீங்க வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது இடஒதுக்கீடு அப்படியே இருக்கும், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பட்டியலில் பட்டியலினம் என்ற பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு. அதில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்னவென்றால், அன்றைக்கு வருமானம் 9000 என்று நிர்ணயம் செய்தார். ஒரு குடும்பத்தில் ஒருவர் வேலை பெற்றுவிட்டால் அவர் வசதி படைத்தவராகிறார், அவருக்கு இந்த சலுகை போகக்கூடாது. அதே ஜாதியில் லட்சக்கணக்கான மக்கள், படிப்பில்லாத மக்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர் பயன்பெற வேண்டும் என்ற
ஒரு அற்புதமான நோக்கத்தோடு பறந்து விரிந்த எண்ணத்தோடு அந்த கிரிமிலேயரை கொண்டு வந்தார். அதை இவர்கள் அனைவரும் சேர்ந்து அது ஏதோ ஒரு மாபாதக செயலை போல் எண்ணி வசதி படைத்தவர்களே வசதியாக வர வேண்டும் என்ற வாதத்தை மறைத்து இடஒதுக்கீடு அநியாயம் கிரிமிலேயர் அநியாயம் என்று சொல்லி அன்றைக்கு இந்த இரண்டையும் மக்கள் முன்னால் வைத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாபு ஜெகஜீவன்ராம் அவர்களை பிரதமர் என்று சொன்னார்கள். இந்த காரணங்களால் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்து இரண்டு, அதாவது இந்தியாவின் பிரதமராக இந்திரா காந்தி வர வேண்டுமா பாபு ஜெகஜீவன்ராம் வர வேண்டுமா என்கின்ற பொழுது தமிழகத்து மக்கள் எப்பொழுதும் நேரு குடும்பத்தின் மீது ஒரு மதிப்பு மரியாதை வைத்திருந்த காரணத்தினால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற காங்கிரஸ் உடனடியாக கருணாநிதி வழக்கம் போல் அவர்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும், தேர்தலை உடனே நடத்த வேண்டும், தான் முதலமைச்சராக வந்து உட்கார வேண்டும் என்று துடித்தார். என்ன நடந்தது? 1980 தேர்தல் வந்தது, ஆட்சி கலைக்கப்பட்டது. அதில் ஒரு செய்திங்க, ஆட்சி கலைக்கப்பட்ட அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நான் தோட்டத்துக்கு ஏன்னா அவர் என்ன சொல்லி எனக்கு ஒரு கட்டளை, எனக்கு மட்டும் ஒரு கட்டளை இட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ எதை செய்தாலும் என்னை கேட்காமல் செய்தால் நீ என் பக்கமே வரக்கூடாது, எதை செஞ்சாலும் என்னை கேட்கணும்னு சொன்னார். அதனால் நான் என்ன சொன்னேன், காலையில் ஃபோன் அடிக்கிறேன், 6 மணிக்கு ஃபோன் எடுத்தார் அவர் தான். அண்ணே, இதெல்லாம் தாங்க முடியல, என்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு. டேய், நீ சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிற, எந்த கிரிமினல் குற்றத்துக்கும் ஆளாகிடாத, நீ போய் ஒழுங்காயிரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அக்கறை பாருங்கண்ணே. ஒரு அந்த மாதிரி அந்த 1980 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கேட்டார், நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை கலைத்தார்கள். இதுதான் மக்கள் முன்னால் அவர் வைத்த ஒரே கேள்வி. தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் வேண்டுமா கருணாநிதி வேண்டுமா என்று கேட்ட பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்தார்கள். நான்கே மாதத்தில் உலகமே அதிசயமாக பார்த்தது. என்னடா, 2 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர்கிறது என்று சொன்னால் அதுதான் எம்ஜிஆர், அதுதான் அவதாரம். எம்ஜிஆரை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் மறையும் வரை யாராலும் வீழ்த்த முடியவில்லை, எந்த கூட்டணியாலும் அவரை வீழ்த்த முடியவில்லை. படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், ஆனால் அவர் அமெரிக்க மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்றார். இந்த வரலாறு வேறு யாருக்குமே கிடையாது, தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்த அத்தனை பேரையும் வெற்றி பெற வைத்தார். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசினால் அது காவியம், காப்பியம், இதிகாசம் அனைத்தும் அதிலே உள்ளடக்கம். ஆகவே அப்படிப்பட்ட மாபெரும் என் தலைவன் எம்ஜிஆரை நீங்கள் திரைப்படமாக எடுப்பதற்காக நான் உங்களை வணங்குகிறேன். இவர் இல்லை என்றால் நான் எடுத்திருப்பேன், அதான் உண்மை. நீங்கள் எடுக்கவில்லை என்றால் அந்த அந்த பணியை நான் தொடங்கியிருப்பேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தான் என்னை அடையாளப்படுத்தினார், என்னுடைய தியாகத்தை ஊரறிய செய்தார். நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் காரணம். ஆகவேதான் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்ற என்னுடைய வாழ்வியல் பண்புகளில் என்னுடைய தலைவனுக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படி என் தலைவன் புகழை பரப்புகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் என்னுடைய வணக்கத்திற்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். ஆகவே எம்ஜிஆர் என்ற மாமனிதன் அவர் ஒரு அவதார புருஷர். எம்ஜிஆர் என்ற மாமனிதன் செல்வாக்கை, புகழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது கண்ணுக்கு தெரியாத மின்சாரம். அது இருக்கிறதா என்று எவனாவது அதை தொட்டு பார்த்தால் அவன்தான் வீழ்வான், அவன்தான் மடிவான்.
ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெரும் புகழை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அற்புதமான மனிதநேய பண்புகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இணையில்லா ஈடு இணையில்லா அத்தனை நற்பண்புகளையும் பாமரனையும் படிக்காத பாமரனையும் அறிவாளியாக சிந்திக்க வைத்த திரைப்படங்களின் வாயிலாக ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியதையும் நீங்கள் சித்தரிக்க வேண்டும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிராமப்புறங்களில் அன்றைக்கு இருந்த டெண்டு கொட்டாய்கள் கீற்று கொட்டகைகள் அனைத்தும் பள்ளிகளாக மாற்றினார், நகர்ப்புறங்களில் கல்லூரிகளாக மாற்றினார் திரையரங்குகளை, சிந்திக்க வைத்தார், பேச வைத்தார், விவாதிக்க வைத்தார். இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த புரட்சி தலைவரின் அத்தனை பண்புகளையும் நீங்கள் எழுதப்பட்ட அத்தனை நூல்களையும் ஆய்வு செய்து எஞ்சியிருக்கிற மிஞ்சியிருக்கிற டாக்டர் ஹண்டே அவர்களைப் போல, நம்மளுடைய அருமை சகோதரி லதா அவர்களைப் போன்ற, டாக்டர் சமரசம் அவர்களைப் போன்ற, அந்த காலத்து அருமையினர் முத்து அவர்களைப் போன்ற இன்னும் ஏராளமானோரிடத்தில் அண்ணன் ஆரம்பி அவர்கள், அருமை அண்ணன் ஆரம்பி அவரிடத்தில் நீங்கள் பேசினால் ஏராளமான செய்தி கிடைக்கும். நான் இன்றைக்கும் சொல்லுவேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழுக்கு காரணமானவர் அருமை அண்ணன் ஆரம்பி அவர்கள். எனக்கு அவருடைய அரசியல் செயல்பாட்டில் எனக்கு எப்பொழுதும் உடன்பாடு இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்பி என்ற ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம் அதனோடு இணைந்தே வரும், பயணம் செய்யும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழுக்கு பின்புலமாக பக்கபுலமாக இருந்தவர் அருமை அண்ணன் ஆரம்பி அவர்கள். அவரை போன்ற ஒரு நேர்மையான அரசியல்வாதியை பார்க்கவே முடியாது, அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பி அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, லஞ்சலாவண்யம் இல்லாத அரசியல்வாதி. எந்த நிலையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை பாதுகாப்பதிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆனால் அநியாயமாக ஒரு தவறை பிழையை செய்துவிட்டார். திமுகவை ஆதரிப்பது ஒன்றுதான் அவரிடத்திலே ஒரு அநியாயமான பிழை. இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவருக்கு கோயில் கட்டுவதை போல் அண்ணன் ஆரம்பி அவர்களுக்கு கோயில் கட்டியிருப்போம். ஆகவே அவரை நீங்கள் அவரிடத்திலே பேசி, அவரிடத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது, அவைகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற இந்த திரைப்படம் பல்வேறு செய்திகளை பல்வேறு நிகழ்வுகளை இந்த காலத்து இளைஞர்களுக்கு, இந்த காலத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் கூட தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எத்தகைய பண்பை கடைபிடித்தார், எத்தகைய கொள்கையை பின்பற்றினார், எத்தகைய வாழ்வியல் பண்புகளை நடைமுறைப்படுத்தினார் என்பதை எல்லாம் நீங்கள் இந்த திரைப்படத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு பணியை தொடங்கியிருக்கிறீர்கள். இது வெற்றி பெறுவதற்காக எங்களை போன்றவர்கள் நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.